السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين، أما بعد. ஒரு சகோதரர் சதகாவின் நிஜத்தோடு நாம் ஒருவருக்கு பணம் தந்து அது மீண்டும் நம்மிடம் வந்தால் அதை நாம் சொந்த செலவிற்கு பயன்படுத்தலாமா என்று கேட்கிறார். அன்பு சகோதரர் அவர்களே, நிச்சயமாக நாம் அதை பயன்படுத்தலாம். காரணம், நான் ஒருவருக்கு சதகாவாக அவர் 100 ரூபாய் நான் கொடுக்கிறேன், அதை அவர் வாங்கிக் கொள்கிறார். நாம் கொடுத்ததற்கும் அவர் வாங்கி கொண்டதற்கும் அந்த நன்மை நமக்கும் கிடைத்து விடுகிறது, அவருக்கும் பிரயோஜனமாக அமைந்து விடுகிறது. அதே 100 ரூபாய் வாங்கிய அவர் நமக்கு கடனாக தர வேண்டும் என்றிருந்தால், நமக்கு கடன் கொடுக்க வேண்டியிருந்தால், அந்த 100 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை இதோ இந்தமாதிரி நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த காசு நமக்கு வந்தால், நம்மிடத்திலே அந்த காசு அவனுக்கு கொடுத்த கடனை ரத்து செய்வதற்காக வேண்டி திருப்பி கொடுக்கப்பட வேண்டிய காசு. எனவே அங்கே பெயரும் மாறுகிறது, இடம் மாறுகிறது. நம்மிடத்தில் வாங்கிய கடனை அவன் திருப்பி தருகிறான். எனவே கடனை நிறைவேற்றக்கூடிய பணமாக அது மாறிவிடுகிறது. ஆகவே அதை நாம் வாங்கி நம்முடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் எவ்வித தவறும் கிடையாது. இன்னமல்ல அமாறு பின்னியாத் பயின்னமா லிக்குள்ளிமுறையும் மாணவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எண்ணம் போல்தான் அனைத்து அமல்களுமே அமைகிறது. எப்படி நியத்து செய்கிறோமோ அப்படி நம்முடைய அமல்களும் அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சிஹாசித்தாவுடைய அனைத்து ஹதீசு கிரந்தங்களையும் நாம் தொடங்கினால், தொடர்ந்த மாத்திரத்திலே முதல் பக்கத்திலே இந்த ஹதீஸைத்தான் முதலிலே போடுகிறார்கள். ஆக இந்த ஹதீஸுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்றால், மனிதனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து செயல்பாடுகளும் அமைகிறது என்பதை முதலிலே எடுத்துக்காட்டாகத்தான் இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை முதலிலே போடுகிறார்கள். ஒரு ஊருக்கு ஒரு மனிதன் மார்க்க அடிப்படையிலே மார்க்கத்திற்காக வேண்டி ஜிஹாத் செய்தால், ஹிஜ்ரத் செய்தால், அந்த ஹிஜ்ரத் அவனுக்கு மார்க்க அடிப்படையிலே அமைகிறது, அதற்கு நன்மையை தேடி தருகிறது. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஊருக்கு அவன் ஹிஜ்ரத்தை மேற்கொள்வானே ஆனால், எந்த எண்ணத்திலே அவன் ஹிஜ்ரத் ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறானோ அந்த பயண அந்த எண்ணத்தை அவன் அடைந்து கொள்வான், எண்ணத்தின் பிரகாரம் செயல்பாடுகள் அமைந்து விடும் என்று அந்த ஹதீஸுடைய தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே நாம் கொடுப்பது அவனுக்கு சதக்காவாக இருந்தாலும், அதை அவன் பெற்றுக்கொண்டு அவன் வாங்கிய அந்த சதக்காவுடைய காசை வைத்துக்கொண்டு அவன் வாங்கிய கடனை அடைக்கிறான். எனவே அது திரும்பி நம்மிடத்திலே அவனுடைய கடனை நிறைவேற்றக்கூடிய பணமாக மாறி வரும் பொழுது, அந்த பணத்தை நிச்சயமாக நம்முடைய சொந்த செலவிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதில் எவ்வித சந்தேகம் இருக்க வேண்டாம். வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.